வணக்கம் வணக்கம், வெல்கம் டு சாண்டி பீட்ஸ். இப்போ நம்ம எங்கே கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிரெல்லாம் போச்சு, ஓடி போச்சு. இப்போ வந்து சன்னு வந்து நல்லா பரபரப்பான காய ஆரம்பிக்குது. ஸ்ப்ரிங்கு, வசந்த காலம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்ப்ரிங் வந்துடுச்சு. ஸ்ப்ரிங் வந்தாலே நமக்கு அப்படியே ஒரு எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே ஃப்ளோ ஆகும் பார்த்துங்களேன். இங்கே வந்து அதுவும் சதர்ன் கலிஃபோர்னியாவில் இருக்கவங்களுக்கு பார்த்தோன்னா நல்ல வெயில் வரும், நல்ல ஒரு சுறுசுறுப்பாக ஆக ஆரம்பிச்சுடுவாங்க. எல்லாரும் வெளியில் சுற்றுவாங்க, வெளில போனாலே எல்லோரும் பரப்பர பரப்பர நீங்கள் அங்கேயும் போயிட்டே இருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி எங்கே போகிறோம், எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்ப்ரிங் டைமில் விசிட் பண்ண ரொம்ப பிடிக்கும். அங்கே போனாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வாரம் வாரம் போக சொன்னீங்கன்னா கூட காலையில் போய் நான் நல்லா சுற்றிட்டு வரேன். போனாலே கலர்ஃபுல்லாக ஒரு ஜிகி 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 ஜிகின்னு ஒரு வைபோடு சூப்பராக இருக்கும். அது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வாங்க, அங்கே போய் நீங்களும் சேர்ந்து என்னோட அந்த கலர்ஃபுல்லான இடத்த என்ஜாய் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். போகலாம் வாங்க. நாம் இன்னைக்கு வந்திருக்க கடை பார்த்திங்கன்னா ஹோம் டிப்போ. ஹோம் டிப்போன்ற கடை வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் கொஞ்சம் ஃபேமஸான கடை. நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான நம்ம சாப்பிட்றது டெய்லி புழங்குற பொருட்களில் இந்த மாதிரி வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, கார்டனிங்க்கு, அப்புறம் வந்து விண்டோ டோர் இதெல்லாம் பண்ணோம், ஹார்ட்வேர் ஸ்டோருன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு கடை தான். அதுக்கு இன்றைக்கெல்லாம் நான் வந்து காமிக்க போகிறது ஃபுல்லுமே கார்டன் செக்ஷன். ஸ்ப்ரிங் வந்துச்சு இல்லையா, ஒரே பூக்கள் தான், வசந்த கால மழை அப்படிங்கிற மாதிரி பூ மழை பொழிஞ்சு தள்ளும். ஸோ அதை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இந்த டைமில் தான் இதெல்லாம் வந்திருக்கும். இவங்க பார்த்திங்கன்னா சீசனுக்கு சீசன் தான் இந்த கடையில் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வித்தின் இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் பார்த்திங்கன்னா இது அப்படியே ஃபுல்லாக காணாமல் போயிடும். இதெல்லாம் எடுத்துருவாங்க, அடுத்த சீசனுக்கானது வரும். ஸோ ஒவ்வொரு சீசனுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கொண்டு வருவாங்க. அப்புறம் இதில் செட்டப்பே மாறிடும், கடையே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசந்த காலத்துக்காக கொண்டு வந்திருக்க பொருட்கள், அது பூக்கள் தான். இது எல்லாமே ஆன்வல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்வல்ஸ்னால் அந்த வருஷம் பூத்துட்டு அந்த வருஷம் செடி சேர்த்து போயிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் பார்த்திங்கன்னா அந்த கர்ப் அப்பீல் அப்படின்னு சொல்லுவாங்க, வீட்டை அழகுப்படுத்துறதுக்கு, வீட்டுக்கு முன்னாடி இருக்க இடத்த அழகுப்படுத்துறதுக்காக இதெல்லாம் நிறைய வைப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து வாங்கிட்டு போய் வைப்பாங்க, அந்த வருஷம் அது பூக்கும், அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் இந்த எனக்கு இந்த கடை ரொம்ப பிடிக்கும். பூக்கள் யாருக்கு தான் பிடிக்காது இல்லை, அதுவும் கலர் கலராக விதவிதமாக செடியே எனக்கு பிடிக்கும். நீங்கள் பச்சைன்னு எது எழுதி கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய வீட்டுக்கு தேவையான போது பாருங்கள், இந்த மரம்லாம் எவ்வளோ விலை பாருங்கள், பனை மரம் மாதிரி இருக்குது. பாம் ட்ரீ அப்படி சொல்லிட்டு அழகுக்காக வைக்கக்கூடியது, பனங்காய் காக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த வெளியில் வைக்கக்கூடிய அவுட்டோர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இதெல்லாம். அதனால இதெல்லாம் வெளியில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பூவெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் வந்து கேக்டஸ் அண்ட் சக்குலன்ஸ் வெரைட்டி அப்படின்வாங்க. இதெல்லாம் இப்போ வந்து ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. தண்ணி வந்து லோ மெயின்டெனன்ஸ், வாட்டர் சேவிங் ஸ்மார்ட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இது வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு பார்த்திங்கன்னா, சக்குலன்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு நிறைய தண்ணி தேவையில்லை, வச்சிங்கன்னா அது பாட்டு நல்லா ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் அது இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படியே இங்கே வெளியில் ஃபுல்லாக பார்த்துட்டு போவோம். நிறைய வெளியில் வைக்கக்கூடிய நிறைய செடிகள்லாம் வச்சுருக்காங்க. இது நம்ம லில்லி பூ, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. இது நம்ம வீட்லேயே இருக்குது, ஆக்சுவலாக வச்சுருக்கோம். சூப்பராக பூக்கும். பூ ஒரு வாட்டி வருஷத்துக்கு ஒருக்க தான் பூக்கும். பூத்துச்சிங்கன்னா வச்சிங்களா 10 நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் கட் பண்ணாமல் செடியிலே விட்டிங்கன்னா. இதெல்லாம் வந்து நம்ம விசிறி வாழை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுக்காக வைக்கிறது. இதெல்லாம் வந்து வெளியில் வந்து பெரிய நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பார்க்கு, இந்த ஹோட்டல்ஸ்லலாம் வெளியில் வச்சுருப்பாங்க விசிறி வாழை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்திங்கன்னா வீட்டுங்களே கூட வெளியில் வச்சுருப்பாங்க. நம்ம வீட்லேயே இருந்துச்சானா நம்ம எடுத்துட்டோம். இது வந்து ஒவ்வொரு மாதம் ஒரு ஃப்ளவர் வந்து ஃபேமஸாக இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ளவர் ஆஃப் த பிளான்ட் ஆஃப் த மந்த், இந்த மாதம் இது வந்து ஃபேமஸ். ஸோ ஒவ்வொரு மாதமும் இந்த ஸ்டாண்டில் வந்து என்ட்ரன்ஸில் வந்து இந்த பிளான்ட் மாற்றுவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பாம் வெரைட்டி அப்படின்வாங்க, பனை வெரைட்டி. ஸோ இதெல்லாம் வந்து பனம்பழம்லாம், பனம்பழம்லாம் காய்க்காது, சும்மா டெக்கரேட்டுக்காக வைக்கக்கூடியது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வச்சுருப்பாங்க வீடு. இது வச்சாலே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நம்ம வீட்லேயும் பனை மரம்லாம் இருக்குது, செம்ம கலரில் பர்பிள் அண்ட் ஒயிட், சூப்பராக இருக்குது. இந்த பாட்டு ஒன்று ஞாபகம் வருது, ஊதா 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 பூ அந்த மாதிரி இருக்குல்ல, செம்ம ப்ளூ, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. சரி, நம்ம ஃப்ளவர் ஷோ போன மாதிரி இருக்குல்ல, கடையே இப்படி தாங்க இருக்குது. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த கடையில் நான் இப்போ காமிக்கிறது வந்து ஒரு 20% கடையை தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் இந்த வீடியோவில்.
ஒன்லி கார்டன் செக்ஷன் மட்டும். இந்த கடை ரொம்ப பெருசு, நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது மட்டும்தான் பார்ப்போம். இது பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. இது சக்லன்ஸ் வெரைட்டி அப்படின்வாங்க. இந்த இது நம்ம வீட்லேயும் இருக்குது. ஓ, இது சூப்பராக இருக்குது. அழகாக பூ மாதிரியே, ரோஸ் மாதிரியே இருக்குது. விலை தான் ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப நாள் இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா. சூப்பர் சூப்பர், பூ மாதிரியே இருக்குது. ஸோ இதெல்லாம் சக்லன்ஸு பார்த்தீங்கன்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா செவப்பாக, அந்த சூரியன் படப்பட அப்படியே பார்த்தீங்கன்னா ஓரெல்லாம் அப்படியே கலர் மாறும். சக்லன்ஸோட இதுதான், இதெல்லாம் கேக்டஸ் வெரைட்டி மாதிரி. மோரார்லஸ் கேக்டஸ் அண்ட் சக்லன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஃபேமிலி தான். இந்த மாதிரி பேஸ்கெட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி விற்பாங்க, கிஃப்ட் கொடுக்கணும். சில பேர்லாம் வாங்கி வைப்பாங்க. இதுவுமே சர்வைவ் ஆகாமல் செத்து போகிறதுலாம் உண்டு. இதெல்லாம் என்ன, பழம், சிட்ரஸ், ஆரஞ்சு, லெமனு அதெல்லாம் விற்கிறாங்க. ஸோ வாங்கி வைக்கணும்னா வைக்கலாம். ஸோ எவ்வளோ விலை போட்டிருக்காங்க, $34. ஸோ இதெல்லாம் சிட்ரஸ் அப்படின்னாலே அதுக்கானது எல்லாம் விதவிதமான ஆரஞ்சஸ் விதவிதமான லெமன்லாம் விற்பாங்க. இது வந்து பேஷன் ஃப்ரூட் அப்படி சொல்லிட்டு, அது ஒரு ஏஷியன் வகையான ஃப்ரூட்டு, ரொம்ப கொடியாக போகும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுதான் எல்லாம் பூ பூக்க ஆரம்பிச்சிடுச்சு ஆரஞ்சஸ். அப்புறம் நம்ம ஊரில் இந்த ஆரஞ்சு மட்டும் இல்லை, இந்த நம்ம ஊரில் கமலாப்பழம் சொல்லுவாங்க இல்லையா, டேஞ்சரைன்ஸ். கமலாப்பழத்துக்கு இங்கிலீஷில் வந்து டேஞ்சரைன் சொல்லுவாங்க, அதுதான். இதெல்லாம் இங்கே பெரிய தொட்டியில் வச்சு வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. மோஸ்ட்லி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவகாடோ. நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ அவகாடோ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு நம்ம ஊரில். பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மரம்தான் இது. சீ பாருங்க, இப்படி தான் இருக்கும் உள்ள அந்த பழம். பார்த்தீங்கன்னா பழுத்ததுக்கப்புறம் சாப்பிடணும், அப்படியே பட்டர் மாதிரி இருக்கும் அது. அதனால தான் அதை நம்ம ஊரில் பட்டர் ஃப்ரூட்ன்றாங்க. இந்த ஊரில் வந்து அது ரொம்ப ஃபேமஸ் அவகாடோ அப்படி சொல்லிட்டு. கலிஃபோர்னியாவில், அதுவும் சதர்ன் கலிஃபோர்னியாவில் நிறைய தோப்பெல்லாம் இருக்குது அவகாடோவுக்கு, ரொம்பவே நல்லா விளையும். இங்கே வந்து அது காமனாக எவ்ரிடே நிறைய பேர் எல்லாத்துலேயும் சாப்பிடுவாங்க. ஃபுட்டில் ரொம்பவும் நல்லது, குட் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்காங்க. விலையை தான் பார்த்தீங்கன்னா குட்டாக இல்லை, $109 போட்டிருக்காங்க அவ்வளோ பெரிய பாட்டு. பட் பழம் குட்டு, விலை குட் இல்லை, என்ன பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வச்சுருக்காங்க, சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. இது சின்ன தொட்டியில் வச்சுருக்காங்க. இது விதை போட்டாலும் முளைக்கும். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு போடுறது முளைக்கும், ஆனால் முளைச்சி அது காய் விடுறதுக்கு 10-15 வருஷம் ஆகும். ஆனால் நீங்கள் இது வாங்கினீங்கன்னா ஒட்டு போட்டு கடையில் விற்றுருவாங்க. ஸோ அடுத்த வருஷமே உங்களுக்கு வந்து ஒட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிராஃப்டிங் சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஒட்டு போடுறதுன்னு நம்ம தமிழில் சொல்லுவாங்க. ஒட்டு போட்டிங்கன்னா ஒரு காய்க்கிற மரத்தை எடுத்து அதோட வச்சு ஒட்டு போட்டால் சீக்கிரம் அடுத்த வருஷமே உங்களுக்கு காய் கொடுத்துடும். நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா மாந்தோப்பு வச்சுருக்கவங்களாம் ஒட்டு போட்டுருவாங்க, அப்போ தான் சீக்கிரம் காய் ஈல்டு பண்ணோம் அப்படி சொல்லிட்டு. இது எல்லாமே மண்ணுங்க, கார்டனுக்கு தேவையான மண். இந்த ஊரில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, தரையில் இருக்க மண் நம்ம ஊர் மாதிரி ஒத்து வராது. நீங்கள் வந்து வருஷ வருஷம் வாங்கி அந்த மண்ணை வந்து அம்மன்லாம் பண்ணும், அது கூட சத்தெல்லாம் போட்டு. நம்ம ஊரில் வந்து எப்படி வந்து ஒரு வயக்காட்டில் வந்து வருஷ வருஷம் அதை உழுது அதுக்கான பதப்படுத்தி அதில் விதை போட்டு அதுக்கப்புறம் முளைக்கிறாங்களோ அது மாதிரி தான் இந்த வருஷமும் இந்த ஊர்லேயும் பண்ணணும், செடியெலாம் வராது. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டி செடி கிரவுண்டை கவர் பண்ணால் புல் தான் வளர்க்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி குட்டி குட்டி செடியெல்லாம் கூட போட்டுருவாங்க, அது அழகாக இருக்கும். இது எல்லாமே கார்டனுக்கு தேவையானது தாங்க. சைடில் ஃபென்ஸ் போடுறதுக்கான கட்டை, இதெல்லாமே கல் அந்த மாதிரி ஐட்டங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மல்ச் அப்படின்வாங்க. இங்கே மல்ச்னா அப்படின்னா நம்ம மேலே மண் மேலே அதை போட்டுருவாங்க, உட் சிப்ஸ் மாதிரி போட்டாங்கன்னா அது வந்து தண்ணி காயாமல் இருக்கும். இது எல்லாமே கார்டனுக்கு தேவையான இதுதான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிளான்ட்ஸு. நம்ம காய்கறி, கொத்தமல்லி, மிளகாய், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாமே இருக்கும் இங்கே. இதை நம்ம வளர்த்து அப்படியே நாற்றுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி விடுறாங்க, நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இது எல்லாமே தக்காளி. இந்த தக்காளி பாருங்களேன், துணூண்டு இருக்குது, அதுக்குள்ளே பூ பூத்துடுச்சு. இது வந்து தக்காளி காயே வந்துடுச்சு தம்மா துண்டு செடியில். இது நம்மளோட இடம், சூப்பராக இல்லை. எவ்வளோ பூக்களுக்கு நடுவில் அப்படியே நடக்கும்போது அப்படியே ஆனந்தமாக ஒரு ஃபீலிங். இதில் என்னென்னா இந்த இடத்துல வந்து நல்லா ஒரு சூப்பராக மியூசிக் வேறு போயிட்டுருக்குங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா சவுண்டாக நல்லா லேட்டஸ்ட்டு இங்கிலீஷ் மியூசிக் போயிட்டுருக்கோம். அது அப்படியே கேட்டேடி நடந்தோம்னா வச்சுக்கோங்களேன், செம்ம வாக்கிங், அப்படியே ரிலாக்ஸிங்காக. இப்படி இந்த டைம் இஸ் த பெஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா. அப்படியே சுற்றி சுற்றி நான் அப்பப்போ வரப்போ வந்து சுற்றி பார்த்துட்டு போவேன். இது நம்ம வீட்டில் ரொம்ப பக்கம், ஒரு 5 நிமிஷம் கூட கிடையாது. ஸோ அடிக்கடி வந்து போனால் போகலாம், சும்மா போயிட்டு சுற்றி பார்த்துட்டு போகலாம். இது நம்ம ஊர் சாமந்தி,
சம்மந்தி கூட இவ்வளோ அழகாக இருக்குல்ல, நல்லா பெருசாக செண்டு செண்டாக காய்ச்சிருக்காங்க. ஆனால் ஒன்றுங்க, இங்கே பெருசாக இவ்வளோ காய்க்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் கொண்டு போய் வச்சிங்கன்னா இவ்வளோ பெருசாலாம் பூக்காது. இவங்க அதை அப்படியே வந்து விற்கிறதுக்காக நல்லா மருந்து இருந்து போட்டு அப்படி வச்சுருக்காங்க. இது எல்லாமே கிரவுண்ட் கவர்ஸ் தான். கிரவுண்ட் கவர்ஸ்னால் நீங்கள் வச்சிங்கன்னா அது அப்படியே கிரவுண்டில் படந்து ஃபுல்லாக கிரவுண்டை ஃபுல்லாக கவர் பண்ணிடும். அது மாதிரி செடிகள் தான் இந்த டைமில் இது பூக்கும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ரோட் சைட்லலாம் பார்த்திங்கன்னா வச்சு விட்ருவாங்க. இது சூப்பராக செம கலரில் சூப்பராக இருக்குது. அப்படியே விட்டால் அழகாக இருக்குது. இதை பார்த்தாலே என்ன ஒரு சந்தோஷம் இல்லை. பூக்களை பார்த்தாலே நமக்கு வந்து பூ தலையில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பார்க்கும்போதே பூ கலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வைப் கொடுக்கும், நல்ல சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதை வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இங்கே போயிட்டு நம்ம பார்த்துட்டு நமக்கு தேவையானது மட்டும் வாங்கலாம். பட் பார்க்கறதுக்காக இன்றைக்கி நான் வந்து உங்களை கடை ஃபுல்லாக சுற்றி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ சூப்பராக இது இன்னும் கடை பார்த்திங்களா, எவ்வளோ செடி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து நான் இன்னும் கால்வாசி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது. வீடியோ ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பார்ட்டாக போடலாமான்னு யோசிச்சிட்ருக்கேன். இன்னும் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கால்வாசி தான் பார்த்துருக்கோம். இன்னும் என்ன மாதிரி செடிகள்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சக்குலண்ட் வெரைட்டிஸு, எவ்வளோ அழகாக இல்லை. பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி அவ்வளோ இருக்குது. இதுலேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டி இருக்குது பார்த்திங்கன்னா. அது பாட்டுருக்கு இதெல்லாமே வரீங்கன்னா ஸ்மார்ட் பிளான்ஸ் அப்படி சொல்லிட்டு தனியாக ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. இன்னும் போக போக இருக்குது பார்த்திங்கன்னா, இன்னும் உள்ளுக்கு போக போக கார்டனுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் நம்ம சரவணா ஸ்டோரில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கார்டனுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே கிடைக்கும். கார்டனுக்கு தேவையான செடியிலேருந்து மண்ணுலேருந்து பாட்லேருந்து கார்டன் டூல்ஸ்லேருந்து எல்லாமே இங்கே கிடைக்கும். அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இதுதான் மண்ணுங்க பார்த்திங்கனால மண்ணே ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த கேக்டஸ்க்கெலாம் தேவையான மண் மாதிரி அதில் கொஞ்சம் அந்த கல்லெல்லாம் கலந்து வச்சுருப்பாங்க. டிராபிக்கல் செடிக்கு உரான மண், நம்ம கருவேப்பிலைக்கெலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மண் தான் வாங்கி போடுவோம். கேக்டஸ் மண் வாங்கி தான் போடணும், அப்போ தான் வந்து தண்ணி நல்லா ட்ரெயின் ஆகி வரும். இதெல்லாம் ட்ராகன் ஃப்ரூட்டு. இது என்ன அத்திப்பழம், அத்திப்பழம் மரம் மரம் வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக இப்போ வந்து மரம் வைக்கிறதுக்கான சீசன் வந்து முடிஞ்சிருச்சு, அதனால தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதே நீங்கள் ஜனவரி ப்ளம் அந்த மாதிரி வெரைட்டிலாம் நிறைய வச்சுருந்தாங்க, இப்போ காலியாக போச்சு. இப்போ வந்து அந்த பழம் மரம்லாம் நடுறதுக்கான சீசன் முடிஞ்சிருச்சு, அதனால தான் கம்மியாக இருக்குது. இது நம்ம காகிதப்பூ போகன்வில்லா சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் பாருங்கள் டெக்கரேட்டிவ் ஸ்டோன்ஸு. இதெல்லாம் வந்து கார்டனில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக. இது எல்லாமே அங்கே பின்னாடி உள்ளது எல்லாமே ஸ்டோன்ஸ் தான், கலர் கலராக வெள்ளை சிவப்பு ப்ரௌனு அப்படி சொல்லிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன பேக்காக போட்டு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு டெக்கரேட்டிவாக வைக்கணும், உங்கள் லேண்ட்ஸ்கேப் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கு இல்லையா, சூப்பராக இருக்குல்ல. ஸோ ஒவ்வொருத்தருக்கு தேவையானது அவ்வளோ கார்டனுக்கு என்னெல்லாம் வேணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஷேடு மாதிரி தொங்க விடுறது, ஃபென்ஸ் போடுறது, அப்புறம் கார்டனுக்கு வேறு என்னெல்லாம் தேவை எல்லா பொருட்களும் இங்கே இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வீட் பேரியர்னு வாங்க, இந்த மாதிரி சீட்டிங்லாம் போடணுன்னா கீழே வந்து ஒரு ஷீட் போட்டு அது மேலே தான் கல்லெல்லாம் கொட்டணும். இது சும்மா நமக்கு வந்து ஃபென்ஸ் மாதிரி போடணும் அப்படின்னா அது மாதிரி. இதெல்லாம் வந்து சும்மா நிற்க வைக்கிறதுக்கு இப்போ நீங்கள் ஒரு கொடி ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் கூட நல்லா வந்து மாடர்னாக வச்சுருப்பாங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த எஜ் பண்ணுறதுக்கான ஐட்டங்கள் அது மாதிரி. எஜ்ஜில் எல்லாம் வச்சு கார்டன்லாம் என்னெல்லாம் கார்டனை நீங்கள் எப்படியெல்லாம் அழகுபடுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற ஐடியாஸ்லாம் இங்கே கிடைக்கும். இங்கே வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதெல்லாமே சும்மா கார்டன் லைஃபுக்கு தான். இது ட்ரெலிஸ்ன்னு வாங்க, எப்படின்னா கொடி ஏற்றுறதுக்காக வச்சுருக்காங்க. கொடி ஏற்றினோன்னா அந்த மாதிரி பில் பண்ணியே வச்சுருக்காங்க, நம்மளே பில் பண்ணாலும் பண்ணலாம். இது எல்லாமே பாட்ஸு, இப்போ கார்டனில் போடுறதுக்கான சேரு அது மாதிரி ஐட்டங்களும் வச்சுருக்காங்க ஃபுல்லாக. ஸோ அப்படியே இந்த பக்கம் போவோம். இன்னும் இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பக்கம் வர வர நிழலில் இருக்கக்கூடிய செடி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பார்த்திங்கன்னா வெயிலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா நிழலுக்கு வந்தாச்சு. இது எல்லாமே கொஞ்சம் ஆனுவல்ஸ் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ஆனுவல்ஸ் இதோடு நம்ம வீடியோவை முடிச்சுப்போம். ஸ்டே டியூன்ட், பார்ட் டூ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. பார்ட் டூவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நான் காமிக்க போகிறேன். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணி பார்ட் டூ பார்த்துக்கிட்டே இருங்க. பார்ட் டூவோடு வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க. ஸ்டே டியூன்ட், வெயிட் ஃபார் பார்ட் டூ.